மக்கள் அனைவருக்கும் ராமர் தைவான் யூடியூப் சேனலின் அன்பான வணக்கங்கள். நாம இப்போ தைவானில் இருக்கிற தைபே சிட்டியில் இருக்கிறோம். தைபே சிட்டியில் பொதுவாக இந்த பெட் அனிமல்ஸ் இருக்குல்ல, கேட்டு, டாகு, இதெல்லாம் வந்து அதிகமாக வளர்க்குறாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோலாம் சொல்லியிருக்கோம். ஆனால் அதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இந்த வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஸ்பெஷல் ஐட்டம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற விஷயமா இருக்காது, அதை விட சர்ப்ரைஸாக தான் இருக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வேன்லாங் ஏரியாவில் இருக்கிற கொங்குவான் ஸ்ட்ரீட்டு, அதாவது எங்கள் ஏரியா. அந்த செங்கல் டிசைன் வீடு இருக்குல்ல, அங்கே தான் போக போகிறோம். அது என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த பாம்புக்கு பேர் போவா கன்ஸ்ட்ரிக்டர் அப்படிங்கிற மலைப்பாம்பு. நம்ம ஊர் மலைப்பாம்புன்னு சொல்கிறோம்ல, அது. பாம்பு அந்த எலியை வாங்கின ஸ்பீடுக்கு உடனே முழுங்கிரும்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப நேரம் முழுங்காமல் அதை தன் உடம்பால் சுருட்டி வச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னு கேட்டேன். இப்போ வந்து ஃப்ரோசன் எலி தானே கொடுத்துருக்காங்க, அதாவது ஃப்ரீசரில் வச்சுருந்துருப்பாங்கள்ல, அப்போ டெம்பரேச்சர் வெப்பநிலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை நார்மல் டெம்பரேச்சருக்கு ஆன பிறகு தான் அதை முழுங்குமா. ஏன் இப்படி தலையை திருப்பிக்கிட்டு நிற்குதுன்னு கேட்டேன். அதுக்கு இன்னொரு எலி வேணுமா, அடுத்த எலி கேட்குதுன்னு சொன்னாங்க. உண்மைதான் போல. இன்னொரு பாம்பும் வளர்க்குறாங்க, அதுக்கு பேர் வந்து பால் பைத்தான். இதுவும் ஒரு வகையான மலைப்பாம்பு தானா. அதுக்கும் ஃப்ரோசன் எலி கொடுக்குறாங்க, ஆனால் அது சாப்பிடலை. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா ஒரு எலியை கொடுத்தும் பாம்பு சாப்பிடாமல் இருக்கே அப்படின்னு. அப்புறம் சொன்னாங்க, இது வந்து தன்னோட தோலை உரிச்சிக்கிட்டு இருக்கு, வளர்ந்து வருது, இந்த மாதிரி நேரங்களில் எது கொடுத்தாலும் சாப்பிடாது அப்படின்னு சொன்னாங்க. இது மட்டும் இல்லை, செகண்ட் ஃப்ளோரில் மிகப்பெரிய பச்சோந்தி ஒன்று வளர்க்குறாங்க. அது காய்கறி மட்டும்தான் சாப்பிடணும்னு சொன்னாங்க. பாம்புக்கு நான்வெஜ்ஜு, பச்சோந்திக்கு வந்து வெஜ்ஜு. ஓ, வெஜிடபிள்ஸ். ஓகே. They are fish. Yeah, okay. இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் வளர்க்குறாங்க.
அது மட்டும் இல்லை, குட்டி குட்டியாக மீன்கள் வளர்க்குறாங்க. அப்புறம் நிறைய தாவரங்கள், செடிகள், கொடிகள் நிறைய வளர்க்குறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தைவானில் இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்க்கலாம், இல்லாட்டினாலும் ஓகே. பாய் பாய். சிசிஏ நன்றி, வணக்கம்.